பொறுப்பு துறப்பு. இந்த தொடரில் காட்டப்படும் கூறப்படும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டவையல்ல. நீங்கள் சொல்ல சரிதான், அவனுக்கு அடுத்த டைம் டேபிள் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை நான் கொடுக்குறேன். அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க கல்கி. பிந்தாங், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹரேஷ், நீ சோமியக்கிட்ட இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிற, ஆனால் உன்னால் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னா நீ என்ன பண்ணுவ? என்னால் இன்னைக்கு சோமியக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னா நான் அடுத்த நாள் கண்டிப்பாக போய் சோமியக்கிட்ட என் காதலை சொல்லுவேன். அதுதான் ஹரேஷ், அந்த மாதிரி நீ ஒவ்வொரு தடவை சோமியவை காப்பாற்ற நினைக்கிறப்ப அந்த கொலைக்காரனும் அடுத்த நாள் வந்து கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹரேஷ், நீ சோமியா காப்பாற்ற நினைக்கிறது தப்பே இல்லை, ஆனால் எங்கே காப்பாற்றணும்னு கண்டுபிடி. நீ எதை மாற்றணுமோ அதை மாற்று. உன் காதல் உண்மையாக இருந்தால் சோமியாவை காப்பாற்ற உனக்குள்ள ஒரு யோசனை கண்டிப்பாக வரும். யோசி ஹரீஷ், நல்லா யோசி. கண்டுபிடிச்சிட்டேன், லக்ஷ்மணும் சோமியாவை காதலிச்சா. அவன் நல்லவன் தான், என்னால் தான் அவன் சோமியாவை கொல்ற அளவுக்கு வந்துட்டான். அப்போ நான் சோமியாவை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அதை நடக்காமல் பண்ணிட்டா? சோமியாவுக்கு நான் யாருன்னு தெரியாது. சோமியா கிட்ட லக்ஷ்மண் இன்ட்ரடியூஸ் ஆவான், சோமியாவும் லக்ஷ்மண் கூட பழக ஆரம்பிச்சிருவா. லக்ஷ்மண் சோமியாவை காதலிப்பா, நடுவில் நான் இல்லாததால் லக்ஷ்மணுக்கு சோமியாவை கொள்றதுக்கான வாய்ப்பு வரவே வராது, சோமியாவும் சாக மாட்டா. நீ சொல்கிறது சரிதா ஹரீஷ், ஆனால் சோமியா கூட தெரியாமல் போயிட்டா நீயும் சோமியாவை காதலிக்கிறப்ப நடந்த நினைவுகள் அவளுக்கு மறந்துடும். இதனால் சோமியா ரியாலிட்டியில் உயிரோடு வந்தாலும் ஊ சோமியாவாக இருக்க மாட்டா. இதை நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா? சோமியா ரியாலிட்டியில் உயிரோடு இருந்தால் அதுவே எனக்கு போதும் கல்கி, வேறு எதுவுமே இப்போ எனக்கு அவசியமாக தோணலை, தோணாது. சோமியாவோட விதியை மாற்ற உன் காதலை விட்டு கொடுக்க போறியா ஹரீஷ்? என் காதலை விட்டு கொடுத்தா தான் சௌமியா விதியை மாற்ற முடியும்னா சௌமியாக்காக என் காதலையே விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன். உண்மையாகவே நீ உன் காதலை விட்டு கொடுக்க தான் போறியா ஹரீஷ்? நீ எடுக்கிற இந்த முடிவால் சௌமியா ரியாலிட்டியில் உயிரோட வந்தாலும் அது உனக்கு ஃபேவராக அமைய போகிறதில்லை ஹரீஷ். இதை தெரிஞ்சு தான் பண்ணுறியா? எனக்கு என் சௌமியா ரியாலிட்டியில் உயிரோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை கடைசியாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவீங்க கல்கி, அது எனக்கு போதும். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அங்கே வந்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சாமியாவை காப்பாற்றிடுவேன். ஹரீஷ், என்ன ஆச்சு? ஏன் நீ பதட்டமா இருக்க? ஏய் ரூபா, என்ன திடீர்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதெல்லாம் விடு ஹரீஷ்,
நான் காஃபி ஷாப் போகிறேன், நீயும் வாயேன், சேர்ந்தே போகலாம். இல்லை ரூபா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் மெடிசன் சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ண போகிறேன். நீ வேணா போய்ட்டு வா, நாம் அடுத்த தடவை டைம் இருந்தால் போகலாம். ஓ, தலை ரொம்ப வலிக்குதா ஹரீஷ்? நாம் வேணும்னா கிளினிக் போகலாமா? இல்லை ரூபா, லைட்டாக தான் தலைவலி. நீ காஃபி ஷாப் போ ரூபா, உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ ஆமாம்ல, நான் சோமியா வேற வர சொல்லிட்டேன், நான் போயே ஆகணும். வரும்போது உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? இல்லை ரூபா, பரவாயில்ல, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், இருக்கட்டும். ஹரீஷ், ஏதாச்சும் சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நான் உனக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், நீ எதுவும் சொல்லாத. இல்லை ரூபா, அது ஹரீஷ் எதுவும் பேசாத. அக்கா கிட்ட உனக்கு டைமுக்கு மெடிசன் கொடுக்க சொல்லிட்டு போகிறேன், மெடிசன் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்த ஹரீஷ், ஓகேவா? ஐ எம் சாரி ரூபா, என்னால் வர முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். நான் உன் பேச்சை கேட்டுட்டு காஃபி ஷாப் வந்தேன்னா நான் சௌமியாவை பார்க்குற நிலைமை வந்துடும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். சௌமியா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, என்னாச்சு? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு? என்கிட்ட சொல்லு சௌமியா. இல்லை ரூபா, எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஏதோ ஒன்று என்னை விட்டுட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு கவலையாக இருக்கு. சௌமியா, ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ, ஓகேவா? ஹரீஷ், ஏன் இங்கே இருக்க, சௌமியாவை பார்க்க ட்ரை பண்ணலையா? இல்லை விந்தான், இந்த நாள் முழுக்க நான் சௌமியா கண்ணுக்கு தெரியக்கூடாது, அதுதானே நான் எடுத்து முடிவு. என்ன ஹரீஷ், சோமியாவை பிரிய போறேன்னு கவலைப்படுறியா? கவலை தான் பித்தா, ஒன்று போனாதான் இன்னொன்று கிடைக்கும்னு இருக்கிறப்ப அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். கவலைப்படாத ஹரீஷ், இதுவும் கடந்து போகும், அதுவும் கடந்து போகும். எல்லா பெரும்புள்ளிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குல்ல பித்தா. எல்லா முற்றுப்புள்ளிக்கும் பின்னாடி ஒரு பெரிய தொடக்கம் இருக்கும் ஹரீஷ், இது நீ போக போக புரிஞ்சுப்ப. ஹரீஷ், சௌமியாவோட விதியை காப்பாத்த, உன் காதலியே விட்டு கொடுத்துட்டல. இப்ப நீ ஒரு ரியாலிட்டிக்கு போனா சௌமியாக்கு உன்ன யாருன்னே தெரியாது. அதனால நீ காதலிச்ச சௌமியா கிட்ட நான் உன்னை 5 நிமிஷம் பேச வைக்கிறேன். என்னால் அது 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் முடியும். போ ஹரீஷ், நீ காதலிச்ச உன் சௌமியா கிட்ட கடைசியாக ஏதாவது பேசணுமா இருந்தா போய் பேசு, போ. ஹரீஷ், நான் எங்கே இருக்கேன்? ஏன் உன் மெமரிஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறேன்? என்ன நடக்குது? எல்லாம் நல்லது தான் நடக்குது சௌமியா. இல்லை, எனக்கு எதுவுமே புரியலை. சௌமியா, நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன். என் ரியாலிட்டியில் நீ உயிரோடு இல்லை. உன்னை காப்பாற்ற 2 தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. உன்னை காப்பாற்ற என் காதலை விட்டு கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வர்றப்ப எனக்கு வேறு வழி தெரியல சௌமியா. என் காதலை விட்டு கொடுத்த உன் விதியை மாற்றிட்டேன். என்ன பண்ணியிருக்க ஹரீஷ்? இப்படி பண்ணால் ரியாலிட்டியில் நான் உயிரோடு வந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா ஹரீஷ்? அது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு உன் விதியை மாற்ற வேறு வழி தெரியல. என் ரியாலிட்டியில் நீ உயிரோடு இருந்தால் போதும் சௌமியா.
என் விதியை மாத்த உன் காதலை விட்டு கொடுத்துட்டியே, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு ஒன்று மட்டும் தடை பிடிக்கும் சோமியா, எனக்கு ஒன்று மட்டும் தடை பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மெமரிஸ் எல்லாம் உனக்கு மறந்துடும். அதுக்குள்ளே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ லவ் யூ சோமியா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை நான் மறந்துடுவேன், ஆனால் ஒன்று ஹரிஷ், நீ கொடுத்த மெமரிஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஐ எம் கான் டு மிஸ் யூ ஹரிஷ். ஹரிஷ், என்னதான் ஆச்சு உனக்கு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை, நான் திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்துட்டியா? எங்க போன திரும்ப வர்றதுக்கு? இல்லைக்கா, சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒன்று. ரூபா கூப்பிட்டா நீ போல? எனது ரூபா கூப்பிட்டாளா? என்னக்கா சொல்கிறீங்க? உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பேச ஆயிரம் இருக்கும், நடுவில் நான் எதுக்கு? பஸ் ஸ்டாப்பில் இருப்பேன்னு சொன்னான், போய் நீயே பாரு. ஆ, சரிக்கா. ஹரிஷ், வந்துட்டியா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்காக? ரூபா, ரூபா, நான் வந்து முதல்ல உக்கார் ஹரிஷ், அப்புறம் சொல்ல வந்தது சொல்லு. ரூபா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஆ, கேளு ஹரிஷ். இப்போ நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் ஹரிஷ்? சும்மா விளையாடாத, உனக்கு தெரியாதா நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு? அது அப்படி இல்லை ரூபா, நீயே சொல்லு நமக்குள்ள என்ன இருக்குன்னு. உனக்கு இன்னைக்கு என்னமோ ஆச்சு ஹரிஷ். சரி சொல்கிறேன். ஒரு தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன் அப்பா வீட்டுக்கு லீவ் டைமில் போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் பீச்சில் உட்காந்து சன்செட் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நான் உன்கிட்ட அமைதி பிடிக்குமா இல்லை சத்தம் பிடிக்குமான்னு கேட்டேன். அப்போ நீ எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்ன. எனக்கு அந்த டைம் இந்த உலகமே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ அப்படி சொன்னப்ப உன்கிட்ட மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஹரிஷ் ஐ லவ் யூன்னு கத்தி சொல்லும் போல இருந்துச்சு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா ரூபா? எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்கிறதுக்கும் எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு உன்னை மட்டும் தானே பிடிக்கும் ஹரிஷ், எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஐ லவ் யூ ஹரிஷ். இது புது டைம் லைன், இதில் நிறைய விஷயம் மாறியிருக்கேன். இப்போ சொல்கிற ரூபா, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், என்றைக்குமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஐ லவ் யூ ரூபா. இந்த டைம் லைன் எல்லாம் மாறியிருக்கு, ஆனால் ரூபா எப்படி? கல்கி, நான் செய்ய வேண்டியதும் ஒன்று இருக்கு, நீ ஓகே சொன்னால் நான் செஞ்சிருவேன்.
இது உனக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் ஹரேஷ், உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? உங்களால் எதுவும் பண்ண முடியல. நான் மேல வச்ச காதல் வெறுப்பா மாறினதுக்கு இப்ப நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு நாதன், டிவோர்ஸ் அப்ரூவ் ஆச்சு. இனி சட்டப்படி உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை. குட் பை. இல்லை மியா, என்னால் அதை சரி பண்ண முடியும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற உரிமையை நீங்கள் எப்பயோ இழந்துட்டீங்க நாதன். இனி நீங்கள் யாரோ, நான் யாரோ.